ராத்திரி மணி 2 தாண்டி இருந்தது. பாத்ரூமுக்கு போகலான்னு எந்திரிச்ச பிரசாத் பக்கத்துல சாரதா இல்லையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. உடனடியா டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம ஜன்னல் பக்கம் பார்த்தாரு பிரசாத். அங்க சாரதா ஜன்னல்ல நின்னுக்கிட்டு காயே இல்லாத வீட்டு முன்னாடி இருந்த பீர்க்கங்கா கொடியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் மனசுக்குள்ள, எவ்வளவு சொன்னாலும் சாரதாக்கு புத்தி வராது, ராத்திரி பகலுன்னு பாகுபாடு இல்லாம என் மருமக வச்ச அந்த பீர்க்கங்கா கொடிய சதா பாத்துக்கிட்டேதான் நின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் எந்திரிச்சு போனாரு. சாரதா அந்த பீர்க்கங்கா கொடியவே பாத்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இந்த பீர்க்கங்கா கொடியில அப்படி என்ன இருக்குன்னு என் மருமக இத வேலை மெனக்கிட்டு அவங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தான்னு தெரியலையே. இது பார்க்க பச்சை பசேல்தான் இருக்கு, ஆனா இதுல ஒரு காய் கூட இல்லையே, அதுதான் எதுக்குன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சாரதா நினைச்சிட்டு இருக்கும் போது பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு. ஏமா சாரதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா? நம்ம மருமக அனாமிக்கா கொண்டு வந்த இந்த பீர்க்கங்கா கொடியதாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்துட்டு இருக்க ரைட்டு, ஆனா மணி என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் பாத்தியா நீ? மணி என்னங்க, 11 இல்ல 12? மணி 2 ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல சேவலே கூவிடும். அப்படியா, காய் காய்க்காத கொடியவே பாத்துட்டு நின்னுட்டு இருந்துட்டேன், அத பார்த்தா தூக்கம் வர்றதில்ல. ஏன் இதுல காய் காய்க்கல அப்படின்னு ஒரே யோசனையாவே இருக்கு. நாளைக்கு போய் அந்த பீர்க்கங்கா கொடியவே கேட்டு சொல்றேன், இப்ப போய் தூங்குறியா அப்படின்னு பிரசாத் கிண்டலா சொன்னதும் சாரதா அவர் கிண்டல் பண்றாருங்கறத புரிஞ்சுக்காம சந்தோஷப்பட்டு, என்னது கொடி உங்ககிட்ட பேசுதா, நல்லா இருக்கேங்க. அடடே, அப்படின்னா என் கூட கூட கொஞ்சம் பேச சொல்லுங்க. வாங்க, இப்பவே நம்ம பீர்க்கங்கா கொடி கிட்ட போய் பேசுவோம். சாரதா, நீ வெகுளியா இல்ல பைத்தியக்காரியான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. மருமக நம்ம வீட்டுக்கு வந்து 10 ஆச்சு, 2 குழந்தைங்க கூட பிறந்தாச்சு, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ செடிங்க காயுது, மக்கள் வேற செடியை வாங்கி நடுறாங்க. அம்மா, இந்த ராத்திரியில இதெல்லாம் ஏன் சொல்ற? நம்ம மருமக இருக்காளே, அவங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த இந்த பீர்க்கங்கா கொடி மாத்திரம் இன்னும் ஒரு காய் கொடுக்கல. ஒரு பூ பூக்க மாட்டேங்குது, காய் காய்க்க மாட்டேங்குது, ஆனா கட்டின கொடி மட்டும் எப்படி சுழண்டு போயிருக்கு பாருங்க. இந்த நேரத்துல உன் கூட உட்காந்து பீர்க்கங்கா கதைய பேசிட்டு இருந்தா நாளைக்கு ஆபீஸ்ல போய் நான் கிழிக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன கிழிச்சு அனுப்பிடுவானுங்க, நான் போய் படுக்கிறேன், நீ பீர்க்கங்காவை பத்தி ரிசர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்கிருந்து சிடுசிடுன்னு போயிட்டாரு. சாரதா ஜன்னல் பக்கத்திலேயே அப்படியே நின்னு அந்த பீர்க்கங்கா கொடியவே உத்து உத்து பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால பிரசாத் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சாரு. வெளியில வந்து பார்த்தாரு, சாரதா அந்த கொடியவே பாத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இவ காலையில ஆரம்பிச்சுட்டாலே, இவளோட பீர்க்கங்கா பைத்தியம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள போனாரு பிரசாத். வீட்டுல இருந்து ஒரு ஸ்டூலை எடுத்துட்டு வந்து சாரதா கிட்ட கொண்டு வந்தாரு. சாரதா அவர் கையில இருக்கிற ஸ்டூலை உத்து பார்த்து, இதை எதுக்குங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்க? எங்கேயும் போகாம ஆடாம அசையாம இதுல உட்காந்து இதோ இந்த பீர்க்கங்கா கொடியவே பாத்துக்கிட்டு இருமா? ராத்திரியில ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கு, காலையில இப்படி பக்கத்திலேயே வந்துட்டு சாப்பிடும் போது வாசல்லயே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா வேலைகளையும் இங்கேயே நின்னு பாரு. என கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு விடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு மருமக அனாமிகா சுட சுட டிஃபனையும் இட்லியையும் பிளேட்ல வச்சு கொண்டு வந்தா. இந்த கொடிய உங்க அம்மா வீட்ல இருந்து ஏன் கொண்டு வந்தன்னு உங்க அத்தை கிட்ட சொல்லலையாமா? ஐயோ மாமா, நீங்களும் அவரும் ஆபீஸ் போனதுக்கு அப்புறமா அத்தை இதே கேள்வி என்ன கேட்டு என் மூளைய ஃப்ரை பண்றாங்க மாமா. கரெக்டா அந்த நேரத்துல அனாமிகாவோட புருஷன் ரமேஷ் வந்தான். அனாமிகா, அப்படின்னா உன் மேல்மாடி காலியா இருக்குன்னு அர்த்தம். அத்தை தான் அதை வருத்து வருத்து திங்கிறாங்களேங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டு தோட்டத்துல இதுல நிறைய பீர்க்கங்க காய்ச்சி தொங்குங்க, அதுல இருந்து உன்னை புடுங்கிட்டு வந்து நட்டேன். தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துவேன். இதை பார்க்கும் போது எனக்கு 90s ஞாபகம் அப்படியே வரும். அதனாலதான் சென்டிமெண்டா இந்த கொடி எங்க நட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது கையோட இதை கொண்டு வந்து இங்க நட்டு வச்சேன். இது எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லாதமா?
நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க மாமா. இங்க நட்டேனா எங்க அம்மா வீட்டுல இருந்து இது ஏன் கொண்டு வந்தேன்னு இப்ப இல்ல மாமா, கடந்த 10 வருஷமா சொல்லிக்கிட்டேதான் இருக்க. உங்க அத்தை அத புரிஞ்சுக்க மாட்டேமா? அதேதான் மாமா. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவர் ஆபீஸ்க்கு போன உடனேயே நான் டெய்லரிங் கத்துக்கிறதுக்காக போறேன். நல்லதுமா. மொத்தத்துல உங்க அத்தைக்கு பிடிச்ச இந்த பீர்க்கங்கா கொடி பைத்தியத்துல உனக்கு நல்லது நடக்குது, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம சாரதாவை இங்கிருந்து அசைக்க முடியாது. இந்த கொடிய சாரதா கிட்ட ஒப்படைச்சிடலாம். நான் அந்த வேலைய ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் மாமா. ஒரு நாள் குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து திரும்ப கொண்டு வரும்போது அத்தை பலமா இந்த பீர்க்கங்கா கொடியில கயிறு கட்டி இழுக்கறத நான் பார்த்தேன். என்ன பசங்களா? ஆமா தாத்தா, பாட்டி கயத்தை கட்டி இழுக்கறத நாங்க எல்லாரும் பார்த்தோம். எந்த ஒரு காயும் கொடுக்காத இந்த பீர்க்கங்கா கொடிய என் வீட்டு தோட்டத்துல வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்குதான் கயத்தை இதுல கட்டி தர தரன்னு இழுத்துட்டு போய் வேற எங்கேயாவது விட்டுறலாம் நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சு சாரதா? பாட்டி பொதுக்குன்னு விழுந்துட்டாங்க. அத பார்த்து நாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் இல்லையானா அப்படின்னு பசங்க சொன்ன உடனேயே சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. மருமக அனாமிக்கா எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல சாரதா கோடாரி எடுத்துக்கிட்டு வந்து பீர்க்கங்கா கொடிக்கிட்ட வந்தாங்க. நீ என் வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. உன்னை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறதும் முடியாது. உன்னை புடுங்கி போடலான்னு பார்த்தா அது என்னால முடியல. அதுக்குதான் உன்னை வெட்டி கடாசலான்னு கோடாலி எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கோடாலியால அந்த கொடிய வெட்டு வெட்டுன்னு வெட்டினாங்க. ஆனாலும் அந்த செடி கொஞ்சம் கூட அசையவே இல்லை. சாரதாக்கு ஒரே ஆச்சரியமாவும் குழப்பமாவும் இருந்தது. என்னடா இது கொடுமையா இருக்க? இது என்ன கொடி? இது கயத்தால கட்டி இழுக்கவும் முடியல, இப்படி கோடாலியால வெட்டவும் முடியலையே. இது செடிதானா, கொடிதானா, இயற்கைதானா? ஆச்சரியமா இருக்க, இது ஆவறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேகமா வீட்டுக்குள்ள வந்தாங்க. மண்ணெண்ண கேனோட வெளியில வந்தாங்க. இப்ப பாரு உன்னை எப்படி காலி ஆக்குறேன்னு அப்படின்னு சாரதா ஆவேசமா மண்ணெண்ணைய செடியில ஊத்தி எரிச்சாங்க. ஆனா அந்த பீர்க்கங்கா செடி எரியவே இல்ல. அதுக்கு பதிலா சாரதா மேல தீ பத்திக்குச்சு. நெருப்பு கீழ இருந்து எரிஞ்சது. சாரதா அதை பார்த்து பயந்து கத்திட்டு இருந்தாங்க. ஐயோ நெருப்பு, ஐயோ என்னை யாராவது காப்பாதுங்க, யாராவது காப்பாதுங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. நெருப்புல சாரதா சிக்கிக்கிட்டு தவிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி போயிட்டான். பைப்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்துனான். அதுக்குள்ள சாரதா உடம்பெல்லாம் அங்கங்க எரிஞ்சிருச்சு. அதை பார்த்து அனாமிகா உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வரவழைச்சான். அதுக்கப்புறம் பிரசாதுக்கும் ரமேஷுக்கும் போன் பண்ணி விவரத்தை சொன்னான். பசங்களா நீங்க வீட்லயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லும் போதே ஆம்புலன்ஸ் சாரதாவோட வீட்டுக்கு வந்தது. தீக்காயங்களோட இருந்த சாரதாவை ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன அனாமிகா. அங்க பிரசாதும் ரமேஷும் வந்திருந்தாங்க. அனாமிகா வீட்டுல நடந்த விபத்தை பத்தி ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னான். அதுக்குள்ள அங்க டாக்டர் வந்தாரு. இனிமே எங்க கையில ஒண்ணு இல்ல மேடம் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் எல்லாரும் கவலையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா, நம்ம வீட்டுல இருக்கிறது ஏதோ மாய செடி மாதிரி எனக்கு தோணுது. போய் அதை வேண்டிக்கோ, சாரதா இல்லாம அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டோமோ அப்படின்னு பிரசாத் ரொம்ப கவலையா சொன்னாரு. அனாமிகாக்கும் அதுல உண்மை இருக்கும்னு தோணுச்சு. அனாமிகா கொஞ்சம் கூட தாமதிக்காம வீட்டுக்கு வந்து வீட்டு முன்னாடி இருந்த பீர்க்கங்கா கொடி கிட்ட வந்தா. கையெடுத்து கும்பிட்டு, நீ ஒரு மாய கொடிங்கிறது எனக்கு தெரியுது மாமா, சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட. ஒவ்வொரு மனுஷங்க கிட்டயும் ஒரு மனசு இருக்குங்கிறது எவ்வளவு உண்மையும், ஒவ்வொரு செடியிலையும் ஒரு வனதேவதை இருக்கிறதா நம்பி நான் உன்னை இப்ப வேண்டிக்கிறேன். என் மாமியார நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. பீர்க்கங்கா கொடியும் செடியும் மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. அதுல இருந்து திடீர்னு பீர்க்கங்காய்கள் வர ஆரம்பிச்சுது. அப்போ அனாமிகாக்கும் ஒரு அசரேறி கேட்டுச்சு. அனாமிகா, உன்னுடைய மாமனார் சொன்னபடி நான் ஒரு மாய பீர்க்கங்காய் கொடிதான். இப்பொழுது என்னுடைய பீர்க்கங்காய்களை கொண்டு போய் கூட்டு செஞ்சு கூட கூடிய விரைவில் உன்னுடைய மாமியார்
பூரண குணமடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னதும் பீர்க்கங்கா செடியில இருந்த ஒளி மாயமாயிடுச்சு. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாரதாவை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பீர்க்கங்காயில செஞ்ச கூட்டை சாரதாவுக்கு கொடுத்தான். நாட்கள் செல்ல செல்ல சாரதா கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வந்தாங்க. வீட்டுல இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தர் மாத்தி ஒவ்வொருத்தரா அந்த மாய செடிய கவனிச்சுக்கிட்டாங்க. சாரதா கூட முழுசா மாறிட்டாங்க. அவங்களோட அகங்காரத்தை குறைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ட்ரக்கில் வேலைக்காரனான ரங்கனை உட்கார வச்சுக்கிட்டு தென்னந்தோப்புக்கு வந்தாரு தேங்காய் வியாபாரம் பண்ற பரமேஷ். தோட்டத்துக்கு கொஞ்ச தூரம் வந்த உடனேயே அந்த இடத்துல கும்பலா பறிச்சு போட்ட இளநீர் இருந்தது. அந்த இடத்துல தான் ட்ரக்கை ஆஃப் பண்ணாரு. பரமேஷ் ட்ரக்ல இருந்து இறங்கி சுத்தி பார்த்தாரு. அந்த தோட்டத்துல ஹரிஷும் பவ்யாவும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பின்னாடியே அனாமிகாவும் ஓடிக்கிட்டு இருந்தா. மாமே, எங்களை பிடிக்க முடியாது. பிடிச்சு காட்டுறேண்டா. அண்ணனே, ஈஸியா பிடிச்சிருவேமா. அண்ணன் என்ன பிடிக்க முடியாதே. உன்னையும் பிடிச்சிருவேண்டி பவ்யா அப்படின்னு அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா அனாமிகா. அப்பதான் அனாமிகா பரமேஷ பார்த்தா. அப்போ அனாமிகா பரமேஷ் கிட்ட வந்தா. யாருங்க நீங்க, இங்க என்ன பண்றீங்க? மேடம், என் பேரு பரமேஷ், நான் தேங்காய்க்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த தென்னந்தோப்புக்கு நடுவுல ரிச் லுக்ல கட்டப்பட்டிருந்த ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டோட மாடியில நின்னுக்கிட்டு சாரதா இளநீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகா தோட்டத்துல இளநீருக்கு பக்கத்துல புதுசா வந்திருக்க பரமேஷ் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தத மேல இருந்து பார்த்தாங்க. இந்த பரமேஷ் வந்திருக்கானா, தேங்காய் வாங்கறதுக்காக தான் இருக்கும். ஆனா இந்த பரமேஷ் எப்ப வர்றதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணிட்டுல வருவான். இப்ப என்ன, இன்னைக்கு எந்த போனும் பண்ணாம வந்திருக்கான். தோட்டத்துக்கே வந்து என் மருமக கிட்டயே பேசிட்டு இருக்கானே. என்ன விஷயத்த பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை மருமக எனக்கு தெரியாம அதிக விலைக்கு விக்கிறாலோ கமிஷனை வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை பையன் கையில கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்றாளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இளநீரை குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாரதா. தேங்காய்களுக்கு பக்கத்துல, இங்க பாருங்க, எனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாதுங்க. எதுவா இருந்தாலும் என் அத்தை கிட்ட பேசுங்க. நான் போய் என்னோட மாமியார கூட்டிட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க. ஐயோ மேடம், நான் இந்த தேங்காய் வியாபாரத்தை சமீபத்துல ஒன்னும் ஆரம்பிக்கல, ரொம்ப வருஷமா பண்றேன். அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் ஃபோன் பண்ணனேன். வந்து பணத்தை என் மருமக கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களே. யாரு? ஏன், மாமியாரா? ஆமா, உன்னோட மாமியார் தான். நான் நம்ப மாட்டேன். நம்பிதான் ஆகணும். ஓ மாமியார நீ நம்பலனா வேற யாருமா நம்புவா? தேங்காய் வியாபார பரமேஷ் அண்ணா, எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சின்ன குழந்தைங்க இல்ல, ஸ்கூலுக்கு கூட போறாங்க தெரியுமா. இன்னைக்கு வரைக்கும் என்ன என் மாமியார் மருமகளா ஏத்துக்கவே இல்லை, கூப்பிட்டதும் இல்லை. அப்படி இருக்கும்போது என் மருமக கிட்ட பணம் கொடுன்னு சொன்னாங்களாம். அடடே, சொன்னாங்கம்மா. எனக்கு எதுக்கு தலைவலி, கொடுன்னு சொன்னாங்க. இப்ப நான் கொடுக்குறேன். இல்லைன்னா பணத்தை கையில கொடுக்காம காயெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போனேன்னு என்ன லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க. ஏன் தப்பு இல்லைன்னு நான் தப்பிச்சுப்பேன். அதுக்கப்புறம் பிரச்சனை உனக்குதாம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ அனாமிகா மனசுக்குள்ளேயே, இந்த அண்ணா சொல்றத கேட்டா நம்பணும் போலதான் இருக்கு. என் மாமியார் வீட்டுக்குள்ளதான் என்ன மருமகளா ஏத்துக்கறது இல்ல. ஆனா வெளித்தெருவுக்கு போனா மத்தவங்கள்ட்ட என் மருமகன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அவங்களோட மருமக தானே. இதை யாராலையும் மாத்தவே முடியாதே அப்படின்னு நினைச்சதும் பரமேஷ் குறுக்கிட்டு பேசினாரு. இந்தாம்மா பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பரமேஷ் பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அனாமிகா அந்த பணத்தை எல்லாம் எண்ணிட்டு இருக்கும்போது வேலைக்காரன் கிட்ட பரமேஷ் காயெல்லாம் ஏத்த சொல்லியிருந்தாரு. இவ்வளோ கம்மி விலைக்கு என் மாமியார் உங்களுக்கு தேங்காய் தராங்களாம். ஆமாம்மா, இவ்வளோ கம்மி விலைக்கு தான். எப்பயிலிருந்தோ நான் இந்த தேங்காய்களை வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் ஏமா போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு. தேங்காயை லோடு ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் பார்த்த சாரதா, நான் எதையும் பார்க்கல எதையும் கேட்கலங்கிற மாதிரி இருப்போம். இவ வந்து என்ன கதை விடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க சாரதா. அனாமிகா பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக சாரதா கிட்டேயே வந்தா.
அத்தை, யாரோ பரமேஷ்னு தேங்காய் வியாபாரி வந்தாரு. அவர் வந்து பணத்தை கொடுத்துட்டு ட்ரக்கு ஃபுல்லாக தேங்காய் ஏற்றிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்தா அனாமிகா. சாரதா அந்த பணத்தை எல்லாம் எண்ணினாங்க. அந்த பணம் அவங்க எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப கம்மியாக இருந்தது. சாரதாக்கு உடனே கோபம் வந்துருச்சு. அதே கோபத்தோட அனாமிகாவை பார்த்து, அடிய அனாமிகா, உண்மையை சொல்லுடி. உண்மையிலே அந்த பரமேஷ் இவ்வளோ பணம் தான் கொடுத்தானா, இல்லை இதில் பாதி எண்ணி மங்களம் போட்டுட்டு மீதியை கொண்டு வந்து தரியா? ஐயோ இல்லாத, அந்த பரமேஷ் எவ்வளோ கொடுத்தாரோ அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து தந்திருக்க. இப்பவே உன் திருட்டுத்தனத்தை வெளிக்கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை எடுத்து பரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டாங்க. ஓ மேடம் வணக்கம், பணத்தை அனாமிகா மேடம் கிட்ட கொடுத்தனே, கொடுத்தாங்களா? வணக்கம் பரமேஷே, அனாமிகா அம்மா பணம் கொடுத்தாங்க, ஆனால் கொடுத்ததில் பாதி குறையுது. நீ சொல்லு, முழுசா கொடுத்தியா இல்லை பாதியை கொடுத்தியா? ஓ அம்மா, என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன், பாதி தான் இருக்குன்னா பாதி தான் இருக்குன்னுவேன். அதை விட்டுட்டு பொய் சொல்ல மாட்டோமா? நான் மொத்த பணத்தையும் அனாமிகா மேடம் கையில் தான் கொடுத்தேன். சரி பரமேஷ், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாங்க சாரதா. கோபமாக அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா பயந்து போயிட்டா. அத்தை என் பேச்சை நம்புங்க, அவர் இவ்வளோ பணம் தான் கொடுத்தாரு, நான் பணம் எதுவும் எடுக்கலை. அவன் எப்பையிலிருந்து என்கிட்ட தேங்காய் வாங்குறான் தெரியுமா? அவன் இன்னைக்கு வரைக்கும் நேர்மையானவன், அவன் பொய் சொல்ல மாட்டான். நீ தான் பாதி பணத்தை அமுக்கிக்கிட்டு பொய் சொல்ற, எடு பாதி பணத்தை எடு. அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணலை, பணத்தை திருடலை, நான் சொல்றத நம்புங்க, நான் உங்க மருமக அத்தை, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லடிமா, ரொம்ப நம்பிக்கையா? ரொம்ப வருஷமா வேலை செஞ்ச வேலைக்காரனோட பொண்ணுங்கிறதால உன்னை திட்டாம அடிக்காம போலீஸ்க்கு தகவல் சொல்லாம கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா சொல்லிடு, பணத்தை கொண்டு வா. அத்தை, நான் சொல்றத அப்படின்னு சொல்ல வரும்போதே சாரதா அனாமிகாவோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அடிச்சாங்க. ஹரிஷும் பவ்யாவும் அங்க வந்து அதை பார்த்து அழுதாங்க. அடிச்சு அடிச்சு சாரதா கலைச்சு போயிட்டாங்க. காயங்களோட அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா. சாயந்தரம் ஆன உடனேயே வெளியில போன பிரசாதும் ரமேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வாசல்ல காயங்களோட நின்னுகிட்டு இருந்த அனாமிகா, பக்கத்திலேயே அழுதுட்டு நின்னுட்டு இருக்க பசங்க ரெண்டு பேரையும் பார்த்தாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் இங்க நிக்கிற? தாத்தா பாட்டி அம்மாவ நல்லா அடிச்சிட்டாங்க. பாட்டி அம்மாவ அடிச்சிட்டாங்களா, எதுக்காகடா அப்படின்னு கேட்டதும் அனாமிகா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். பிரசாத் சத்தமா கூப்பிட்டதும் சாரதா உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. என்ன சாரதா இது, பத்து வருஷமா நம்ம மருமகளை நமக்கு தெரியும், அவ எப்பேற்பட்டவன்னு உனக்கு இன்னும் புரியலையா? ஏன் இப்படி பண்ண? இந்த அனாமிகா உங்களுக்கு வேணா மருமகளா இருக்கலாம், எனக்கு இல்ல. பத்து வருஷமா நம்பிக்கையை வளர்த்துட்டு இப்ப வாய்ப்பு கிடைச்சதும் அவ திருட்டு புத்திய காமிச்சுக்கிட்டு இருக்கிறா. இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்னமா இப்படி சொல்ற, இந்த வீட்டுல அவ இருக்க முடியாதுன்னா வேற எங்க இருப்பா? உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலோ அங்கேயே அவளை போ சொல்லு. இந்த வீட்டுல என் பொண்டாட்டி இல்லைன்னா நானும் இங்க இருக்க மாட்டோமா? ரொம்ப நல்லது, உன் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போப்பா. என்ன பேசுற சாரதா, அந்த வீடு கூட நல்லா இருக்காது, போய் கஷ்டப்பட சொல்றியா? அங்க போய் இவங்க எப்படி இருப்பாங்க? நீங்களாவது எனக்காக உள்ள வருவீங்களா, இல்ல இவங்களோடவே சேர்ந்து நடைய கட்டுறீங்களா? உன் பின்னாடியே வரணேம்மா, முதல்ல நான் உன் புருஷனாச்சு, அதுக்கப்புறம்தான் பிள்ளைக்கு அப்பா, மருமகளுக்கு மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாம சாரதா பின்னாடியே உள்ள போயிட்டாரு. அனாமிகாவையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு வடக்கு திசையில இருந்த ஒரு பழைய வீட்டுக்கு வந்தா ரமேஷ். அப்பா என்னப்பா இந்த வீட்டுக்கு தாலையே இல்ல? ஆமாப்பா, இது என்ன ஓபனா இருக்கு? என்னங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல தென்னை ஓலை இருக்கும்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா, அதை வச்சு நம்ம குடிசை கட்டலாம் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்களும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரமேஷ் கூட சேர்ந்து குழந்தைங்களும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. தென்னை ஓலையால அந்த வீட்டை கட்டிட்டாங்க. அந்த தென்னை ஓலை வீட்டில் ரமேஷ், அனாமிகா, குழந்தைங்களும் வாழ்ந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் பிரசாத் டவுனுக்கு போனாரு. பயங்கர மழை பெஞ்சதால அங்கேயே அவரு ஸ்டக் ஆயிட்டாரு. இடி மின்னலுக்கு நடுவுல சாரதா மட்டும் இந்த பெரிய வீட்டுல தனியா மாட்டிக்கிட்டாங்க. பயந்து போயிட்டாங்க. தன்னோட ஏழை மருமக கட்டி இருந்த தென்னை ஓலை வீட்டுக்கு வந்தாங்க. குழந்தைங்களோட சேர்ந்து கட்டில்ல அவங்களும் படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில பிரசாத் பரமேஷ கூப்பிட்டு வந்து சாரதா முன்னாடி நிப்பாட்டினாரு. சொல்லுடா உண்மைய சொல்லு, ஏன் மருமக தப்பு பண்ணாலும்
இல்ல நீ தப்பு பண்ணியோ? இல்லையா, நான் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் தான் கம்மியான பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. உடனே பரமேஷ் கிட்ட வந்து அவன் கண்ணத்திலேயே அரைஞ்சாங்க. வா மருமகளே, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன மருமகளா, ஏத்துக்கிட்டீங்களே அத்த, அது போதும், நான் அந்த வீட்லேயே இருந்துக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு சொன்னதும் மருமக மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வான்னு அவளை பலவந்தம் பண்ணல. இப்படி ஏழை மருமக குடிசை வீட்டுல குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா குளிர்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தா. தன்னோட மாமியார் வாயாலேயே தன்னோட மருமகன்னு சொல்ல வச்சதுக்கும் தம் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சதுக்கும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.